ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்சிஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுண்டைக்காய் வத்தல் பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சுண்டைக்காய் ஒரு கப்பு நிறைய எடுத்திருக்கேன். இந்த பொருட்களெல்லாம் நம்ம வறுத்து எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அதில் அதுக்கு நான் ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆகிட்டு. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து ஆட் பண்ணிக்கிடுதேன். கொஞ்சம் வறுத்துக்கிடலாம். லைட்டாக வறுத்தாலே போதும். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கிடுதேன். இதையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். இதோட நாலு வத்தலையும் சேர்த்து வறுத்துக்கிடலாம். உரப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நாலு எடுத்துருக்கேன் வத்தல். இதையும் லைட்டாக வறுத்துட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு வறுத்தால் போதும், எடுத்து வச்சுருவோம். இதே சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட வந்து நான் இதில் வந்து நான் பெருங்காயம் கட்டி காயம் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். கட்டிக்காயம் இல்லைன்னா பெருங்காய தூள் கூட போடலாம். இதோட ஆட் பண்ணிக்கிடலாம். இதை நல்லா வறுத்துக்கிடுவோம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும், இப்போ எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகு வந்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். மிளகு வந்து இப்படி வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சிடலாம். இதே எண்ணெயில் சுண்டைக்காய் வத்தலையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். எண்ணெயில் வறுக்கவும் செய்யலாம், இல்லைன்னா டைரெக்டாக அரைக்கவும் செஞ்சிடலாம். நான் இது எனக்கு எண்ணெயில் வறுக்கேன். அதை வறுத்துடுவோம் எல்லாத்தையும். இந்த சுண்டைக்காய் பொடி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி பிரச்சனை உள்ளவங்க வந்து இந்த பொடியை வந்து சூடான சாதத்தில் கொஞ்சமாக பொடி எடுத்துக்கிட்டு நெய்யை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா கசப்பு கொஞ்சம் இருக்கும் இந்த பொடியில், அதனால் நெய்யை வச்சு சாப்பிடணும். இது கொஞ்சம் ஆற வச்சு நம்ம பொடி அரைச்சிடலாம். நல்லா ஆறிட்டு நம்ம மிக்சி ஜாரில் இதை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதோட நம்ம வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் கல் உப்பு ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு பாக்ஸில் நம்ம ஏர் டைட்டான பாக்ஸில் அடைச்சி வச்சுட்டிங்கன்னா மாத கணக்கில் வச்சுனாலும் சாப்பிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள். என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மச்ச வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.